வணக்கம். நான் கீரவாணி டிவி சேனலிலிருந்து வருகிறேன். நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் கடைக்கோடியில் உள்ள பழமராவதி என்ற பகுதிக்கு வந்துள்ளேன். இது மிகவும் சிறப்பு மிக்க பகுதியாக பேசப்பட்டு வருகிறது. இப்பகுதி பல வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியாகவும் திகழ்கிறது. அதை பற்றி தற்போது ஒரு நேரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என்னுடைய பேர் வந்து முருகானந்தம். நன்றிண்ணே. இது இந்த பொன் அமராவதி அப்படின்ற ஊருக்கு சிறப்பு மிக்க சில வரலாற்று இதெல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக்கம் சும்மா சொல்லுங்கண்ணே. இந்த பொன் அமராவதியோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொன்னனும் அமரனும் ஆட்சி செஞ்சதுனால இந்த பொன் அமராவதி என்று உருவாக்கப்பட்டது. பொன்னனும் அமரனால் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ரொம்ப போராடி பொன்னனும் அமரனும் அந்த பொன் அமராவதி வந்து ஒரு இதாக கொண்டாந்தாங்க. மன்னர்கள் காலத்தில் ஒரு சிறப்புமிக்க பகுதியாக பேசப்பட்டு வருகிறது, அதை பற்றி எதாவது சொல்லுவாங்கண்ணே. இங்கிட்டு பாண்டிய நாட்டுக்கும் இங்கிட்டு சோழ நாட்டுக்கும் மன்னர் காலத்தில் வந்து இணைப்பு பாலமாக இருந்து வந்திருக்கு இந்த பொன் அமராவதி. நன்றிண்ணா. இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு கோயில்கள் சிறப்புமிக்க கோயில்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுவாங்கண்ணே. உண்மைதான், உண்மைதான். அதாவது வந்து நம்ம கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிற வழியில் வந்து நம்ம அழகுநாச்சியம்மன் கோயில்ன்ற கோயில் சிறப்புமிக்க கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து நைட்டு இளப்பாறிட்டு போயிருக்காங்க. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே ஒரு சிறப்பம்சம் தான். கண்ணகியும் கோவலும் வந்து ஒரு நைட்டு இளப்பாறிட்டு போனது வந்து நமக்கு பெரிய ஒரு பெருமை. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து வெளிச்சம் இல்லாத காரணத்தினால ஒரு அகல் விளக்கு இருந்திருக்கு கோயிலில். அந்த அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லை, அவங்க வெளிச்சத்துக்கு எண்ணெய் இல்லை. அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ஊரணி இருந்திருக்கு, அந்த ஊரணியில் கொஞ்சாண்டு தண்ணி அழியாந்து அந்த விளக்கில் ஊற்றி பற்ற வச்சுருக்காங்க. பச்சை தண்ணியில் விளக்கு எரிஞ்சிருக்கு. அதுவே ஒரு சிறப்பு அம்சம் அந்த அழகுநாச்சியம்மன் கோயில். அண்ணா நன்றிண்ணா. இந்த பழமராதி பகுதியில் உள்ள சில சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க, அதற்கு உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பழமராதி சுற்றுப்பகுதியை பற்றி நிறையா சிறப்பு அம்சங்களை சொன்னீங்க, அதுக்கு மிக்க நன்றிண்ணா. எங்களது கீரவாணி டிவி சேனல் மூலமாக உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.